ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக குரு வாழ்க குருவே துணை. என்ன நண்பர்களே, எல்லாரும் நலமா? ஃபஸ்ட் டைம் வரேன் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு. ஆக்சுவலி ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் லைவ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆல். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே சம்திங். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குரு கடாக்ஷா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், லைக் போட்டவங்க, கமெண்ட்ஸ் போட்டவங்க, உங்கள் எல்லாருக்கும், ஷேர் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ டெஃபினட்டாக தேங்க்யூ. என் தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். என் நண்பர்கள் நிறைய பேர் வந்து, நீ வந்து கொஞ்சம் கதை மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கதை நிறைய சொல்ல, கேஷுவலாக, ரொம்ப சுத்த தமிழ்லாம் வேண்டாம். பட் ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய இங்கிலீஷ்லேருந்து நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, பட் இட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் எனக்கு வந்து பேச ஆரம்பிச்சுன்னா இல்லை எழுத ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செந்தமிழ் வருது. ஸோ நேச்சுரலாக பேசுகிற மாதிரி வர மாட்டேங்கிறது. ஸோ நான் ஐ தாட் ஓகே, இப்படி ஒன் டு ஒன் பண்ணனா செந்தமிழ்லாம் வராது. ஸோ திஸ் இஸ் பெட்டர். இது ஒரு குட்டி கதை. ஓகே, என்னென்னா ஒரு எறும்பு ஒரு புறான், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இவங்களுக்கு என்ன இதுனாக்கா, இந்த ரெண்டு நண்பர்கள் வந்து ரொம்ப இது வரைக்கும் ரொம்ப இணைப்பிரியா நண்பர்கள். ஸோ இப்போ இந்த எறும்பு சார் வந்து ஒரு அவரோட சாப்பாடு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் இது மூன்று தானே இருக்கும். ஸோ அவங்க வந்து பெருசாக அதை தூக்கிட்டு போகிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா. மழைக்காலம் வரதுக்கு முன்னாடி உணவு சேகரிக்கிறது எறும்போட ஒரு சுவாபாவம் இல்லையா. ஸோ இந்த எறும்பு பண்ணிட்டுருக்கு, பூரான் சார் வந்து வராரு நம்ம எறும்பு சாரை மீட் பண்ண. ஆனால் பூரான் வந்ததை வந்து எறும்பு கவனிக்கல, ஏன்னா எறும்பு வந்து தன்னோட வேலையில் குறியாக இருக்கு. ஸோ எறும்பு கவனிக்கல. ஸோ பூரானுக்கு வந்து என்னாகும், இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு நம்மளை கண்டுக்கலன்னா நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஸோ பூரானுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ அதை சொல்லிட்டு, நீ வந்து ஏய் என்னாச்சு உனக்கு, நான் வந்திருக்கேன் என்னை கூட கண்டுக்காமல் நீ போயின்னு இருக்க அப்படின்னு. அப்போ எறும்பு சொல்லிட்டு, உனக்கு என்னப்பா மழைக்காலம் வருது, நான் வந்து சாப்பாடெல்லாம் எனக்சேமித்து வச்சா தான் எனக்கு மழைக்காலத்தில் உதவியாக இருக்கும், ஏன்னா நான் வெளியில் வர முடியாது பார்த்தியா, அதனால அப்படின்னு எறும்பு வந்து பூரான் கிட்ட சொல்லுது. அப்போ பூரான் வந்து ஓ பெரிய வேலை கிழிக்கிற அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி நீ வந்து வெறும் இந்த இதெல்லாம் எடுத்துன்னு போய் இப்படி வச்சு சேர்த்து வைக்கிறதுனால ஒன்று நீ வலிமையாக ஆனோன்னா ஆயிட முடியாது, அதுக்கும் ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பூரான் சொல்றது. இந்த எறும்பு வந்து பொறுமையாக எல்லாம் கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு சாப்பாடு எடுத்துட்டு. எறும்பு திருப்பி சொல்றாரு, நீ உன்னளவுக்கு எனக்கு வலிமை இல்லைதான், உன்னளவுக்கு என்னால் ஸ்பீடாக வர முடியாது தான் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பூரான் வந்து சவால் விடுறார், என்ன மாதிரி உன்னால் வேகமாக ஊற முடியுமா அப்படின்னு. எறும்பு சொல்கிறது, இல்லை எனக்கு நிதானமாக தான் வர முடியும், அதுவும் உணவு கொண்டு வர டைமில் இன்னும் நிதானமாக தான் வர முடியும், ரொம்ப ஸ்பீடாகலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த எறும்பு சொல்கிறாங்க. ஸோ பூரான் வந்து ஒரு சவால் விடுற, நீ என்னை விட வலிமையானவனா காமிச்சு உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. எறும்பு வந்து சிரிச்சுட்டே, சரி நீ இவ்வளோ கேட்டியே, உன்னை டிசப்பாயின்ட் பண்ண வேண்டாம், வா உன்ட்ட ஒரு விஷயம் காட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எறும்பு வந்து பூரானை கூட்டிகிட்டு ஒரு குட்டி தண்ணி தொட்டிக்குள்ளே தண்ணி தொட்டிக்கிட்ட வந்து, நீ இங்கே வந்து உட்காரு தண்ணி தொட்டி மேலே, நான் என்ன பண்ணுறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி துரும்பு உள்ள ஒரு குட்டி இலை விழுந்திருந்ததான். இந்த எறும்பு என்ன பண்ணித்தான், அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த இலை மேலே தப்புக்குன்னு விழுந்துட்டு அப்படியே மொதந்துட்டு போச்சான். ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஃபெல், இப்போ ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் அந்த இலையில் அப்படியே இருந்துட்டு அது பாட்டுக்கு அப்படியே அந்த தண்ணி மூவ் ஆகிற ஸ்தித்தியில் அப்படியே மெதுவாக போகிறது. இது பார்த்த உடனே பூரான் பக்கன, ஓ ஆமாம் எறும்பு சொல்கிறது உண்மைதான், உடனே சாரி நண்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், என்னால் இது பண்ண முடியாது, ஏன்னா நான் வழுக்கி விழுந்துருவேன்,
உன்ன மாதிரி கிரிப்பாக என்னால் போக முடியாது. தேர் ஆர் சான்சஸ் தட் நான் எனக்கு நிறைய கால் இருக்கிறதுனால நான் விழுந்துடுவேன் சரக்கி அப்படின்னு சொல்லி பூரான் வந்து தன்னோட தோல்வியை எறும்புக்கிட்ட ஒத்துக்கிறான். இப்போ இந்த எறும்பு வந்து திருப்பி சொல்றது, பாரு நண்பா, இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜந்துக்களும் மனிதர்களும் யாரையா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு தகுதி இருக்கும், அவங்க அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். உன்ன மாதிரி நான் ஆக முடியாது, என்ன மாதிரி நீயும் ஆக முடியாது. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம எதில் முயற்சி பண்ணுறோமோ, நம்ம எதுக்காக ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட லைஃப்பும் இல்லையா. ஸோ இந்த எறும்பு பூரான் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்க ரெண்டும் ரெண்டு ஜந்து தானே, ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுண்ட ஒரு பாடம். நம்மளே நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஒரு வியாதின்னே நான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது, அப்புறம் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் மனோவியாதி தான் இது. வெரி சேட் ஆக்சுவலி. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு யூனோ தே டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பார்த்து வயத்தெறிஞ்சு 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 வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ், ஒன்றுமே இல்லை. நம்ம நம்ம திறமையை நம்பி அதை இன்னும் எப்படி முன்னுக்கு கொண்டு வருது, ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும், ஏதாவது செய்யணும், படிக்கணும், அந்த மாதிரி நினச்சி நம்ம வாழணும், அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமாக இருந்தேன்னா தட் இஸ் பியூட்டி ஆஃப் லைஃப். போட்டி போகாமல் இந்த இதெல்லாம் விட்டுட்டு பாருங்களேன், தேவையில்லாமல் நம்ம நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றுக்கு எங்கள் அம்மா கிட்டே பேசினேன். அம்மா வந்து ஷீஸ் 80+, கேரளாவில் இருக்காங்க. ஓ, ஃபோனில் சொல்கிறாங்க என்கிட்ட, குழந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் இதில் வந்து. கால் குழந்தைங்க எவ்வளோ வயசானாலும் அம்மாவுக்கு குழந்தை தானே, அதனால் குழந்தை இனி நம்மெல்லாம் பார்ப்போம்மா அடி குழந்தை, இனிமேல் பார்த்துப்போமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் கேலாமிட்டிஸ் இருக்குது, இனிமேல் இங்கே அங்கே போக முடியாது போல் இருக்கே, இப்போ நம்மலாம் இனிமேல் மீட் பண்ணுவோமா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி போகுது நம்ம வாழ்க்கை. இருக்கிற அந்த கொஞ்சம் சொச்ச நாளில் சந்தோஷமாக இருக்கலாங்க, போட்டி போடாமல் இல்லாமல் நம்ம மனசை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாமா? பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட மறக்காதீங்க. டெஃபினட்டாக இந்த மாதிரி கதைகளெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், ஓகே? ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணால் தான் ஒரு 4 பேர் போகும், யாருக்காவது ஒரு உதவியாக இருக்கும். ஏதோ மன உளைச்சலில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோன்னா டக்குன்னு ஓ ஓகே, இது உங்க சொல்றதுல ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ கைண்ட்லி ஷேர், அண்ட் இஃப் யூ ஹேவன் சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இனிமேல் 1-to-1 இந்த மாதிரி குட்டி குட்டி நல்ல நல்ல கதைகள், கருத்துள்ள கதைகள், அப்புறம் பெரியவா விஷயம், நிறைய விஷயங்கள் ஓகே இதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ ஆன் யூடியூப். ஏன்னாக்கா நான் ஃபேஸ்புக் யூடியூப் அப்படின்னு போனதுனால எனக்கு கொஞ்சம் யூடியூப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போச்சு. And so I have decided to come back to YouTube. This is where I started. So we'll see you soon. Okay? Every Wednesday podalan irukku. So that you will have 1 week. Enakkum or 1 week preparation correct a irukum. Weekly once. Every Wednesday one story. Okay friends? Thank you. Vaazhga valamudan. Thank you. Atma namaste. Bathramaa irunga. Safe a irunga. See you next week.